ஹலோ கைஸ், நான் உங்களை எம் கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் வந்து போட்டு விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு ஒரு அட்வைசர் கிடையாது. நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கிற ஒவ்வொரு ரிஸ்க்கும் உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். நான் சொன்னதுக்காக நீங்கள் போயிட்டு நிறைய குவான்டிட்டி கொடுத்து பை பண்ணிடக்கூடாது. டெஸ்டிங் பர்பஸுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50-60 ட்ரேட் நீங்கள் எடுக்கிற வரைக்கும் டெஸ்டிங் பர்பஸுக்காக மட்டுமே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பெரிய குவான்டிட்டி யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா எடுத்த உடனே பெரிய பெரிய அமௌண்ட்டை மார்க்கெட் குள்ளார எடுத்துன்னு வந்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 5,000-10,000 மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வராது. இருந்தாலும் ஒரு ஸ்டெடி பர்பஸுக்காக மட்டுமே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா, ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குவான்டிட்டி யூஸ் பண்ணி நீங்களுமே வந்து ட்ரேட் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, டபூர் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மல்டி டைம் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த ஒரு 4 ஸ்விங்கை கனெக்ட் ஆன உடனே ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் நிறைய ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லோ போயிட்டு திரும்ப வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதுவும் எந்த மாதிரி வந்து லோ போயிருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. கீழே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பிரேக்கிங்கை கொடுத்துட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறி திரும்ப வந்து மேலே போயிருக்கு. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயும் நடக்கும். நமக்கு வந்து மேலே பிரேக்கிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப கீழேயும் வந்து வந்துடும். அதிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னாக்கா, நீங்கள் 5% ஸ்டாப்லாஸுக்கு மேலே வைக்கவே கூடாது. நீங்கள் 5% ஸ்டாப்லாஸுக்கு மேலே வச்சிங்கன்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டாப்லாஸ் வச்சாலும் வந்து ஹிட் ஆக தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய லாஸுக்குள்ளார வந்து போயிடுவீங்க. ஒரு கட்டத்தில் வந்து ட்ரேடிங்கே வெறுக்கிற சுச்சுவேஷனுமே வந்து வந்துடும். ஸோ அதனால் ஒரு டீசென்ட் லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5% மட்டும்தான். இது வந்து நீங்கள் பெரிய கேபிட்டலுக்கு 5% பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸாக தெரியும். அதையே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது அந்த 5% அமௌண்ட் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அதேமாதிரி டார்கெட் ஹிட் ஆனாலுமே வந்து அது ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஆனால் வந்து அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பொறுமையான மூமெண்ட் தான் கொடுக்கும், ப்ராஃபிட்டுமே வந்து கம்மியாக தான் கொடுக்கும். ஆப்ஷன்ஸ் மாதிரி இது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வருவீங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்க்குற ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக தெரியும். அதே மாதிரி அதனுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தெரியும். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கிறது பொறுமையாக தான் மூவ் ஆகும், பொறுமையான ப்ராஃபிட்டு தான் தரும். அது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆப்ஷன்ஸில் போய்ட்டு லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. உள்ளே வரும்பொழுதே புரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் நடக்கும் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த ஸ்டாக்கில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னாக்கா, இதில் பிரேக்கிங் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு பாருங்கள். 2.60% மூவ் ஆகி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 5% வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டில் வந்து நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கும்பொழுது கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம 5%லையும் அதே மாதிரி 10%லையும் வைக்க முடியாது. இப்போ வீடியோ வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டு போகிறதுனால நம்மளால் டக்கு டக்குன்னு அந்த ஸ்பீடுக்கு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி 5% வச்சுக்கோங்க. டார்கெட் அதே மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி 10% அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. நேத்தோட மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி மேலே போச்சு. ஆனால் வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்து வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் கரெக்டாக தப்பாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து அதில் ரியாக்ட் பண்ணும் உங்களுடைய ட்ரெண்ட் லைனில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வரைஞ்ச ட்ரெண்ட் லைனில் ஒரு டைம் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு மாதத்துலேருந்து ஒரு 1.5 வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வரைஞ்ச அந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக தப்பான்றதை உங்களால் லைவ் மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேம். ஒவ்வொரு கேண்டில் முடிகிறதுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஆகும். நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுற ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னாலே 1-1.5 வரைக்கும் ஆகும். இதிலிருந்தே வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸ்விங் ட்ரேடிங்கிறது எவ்வளோ பொறுமையான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸுமே வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து இருக்குது. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னாக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்காக உருவாக்கப்பட்டது இல்லை, அது வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக யாரோ உருவாக்கப்பட்டது. நமக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்குமே அது வந்து கரெக்டாக பொருந்தும். அது என்ன ரூல் அப்படின்னாக்கா,
ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னாக்கா அதிலிருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் செய்கிறீங்களோ அண்ட் வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுதோ அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் அதிகமாக வரும், கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்காது, லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் போர் அடிக்கிற ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒரு ப்ராஃபிட் மட்டுமே கொடுக்குற பிஸ்னஸாக இருக்கும். அது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா போர் அடிக்கிற பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக வரும், போரே அடிக்காமல் ஒரு ஜாலியாக போகிற பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. எப்படி பிரேக்கிங் கொடுத்துருக்கு அப்படின்னா 4.18% மூவாயி பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், 5% வரணும். அதே மாதிரி இந்த கேண்டிலுக்கு கீழே ஏன் ஸ்டாப்லாஸ் போடுறோன்றதை நம்ம நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையுமே வந்து சொல்லிடலாம், ஏன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ பிரேக் பண்ணுற கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும், ட்ரெண்டிங் டேவுடைய லோ வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னாக்கா இன்னும் ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்கும். அது என்ன சப்போர்ட் லெவல் அப்படின்னாக்கா பிரேக் பண்ணுற கேண்டிலுடைய லோ, அந்த லோவில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப்லாஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் கீழே தான் உங்களுடைய ஸ்டாப்லாஸ் இருக்கணும். அந்த ஸ்டாப்லாஸ் வந்து 5% மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்கேஸ் அதிகமாக வந்தது அப்படின்னாக்கா என்ட்ரி லெவல் அப்படி கீழே இறக்கணும். ஓகேங்களா? கீழே இறக்கி வந்து என்ட்ரு ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா மதர்ஸ் சன் அப்படின்ற ஒரு ஸ்டாக் தான். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பேர் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஷார்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மதர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே இந்த ஸ்டாக் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெண்டு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு விதமாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணலாம். இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமான ரெசிஸ்டன்ஸ் லெவலையுமே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. எத்தனை பர்சன்டேஜ் 3 பிரேக்கிங் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா 4.40% 3 பிரேக்கிங் வந்து பண்ணியிருக்குங்க. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து சேம் 5% வரணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% அளவுக்கு டார்கெட் வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா அவன்டி ஃபீட்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனுமே இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கை அண்ட் வந்து இந்த ஸ்விங்கை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் மட்டும் கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைனாக ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கையையும் இந்த ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டு 4.47% 3 பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க. இதில் என்ட்ரு ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து என்ட்ரு ஆகலாம். இந்த இடத்துல வந்து என்ட்ரி லெவலில் வச்சுக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், அதே மாதிரி 5% வந்துடணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா அஃப்லி இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்குங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 4.28% 3 பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு சினாரியோ சொல்லுவோம் இல்லைங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மூவ் ஆக போகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு பிரேக்கிங் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் இருக்குங்க. இந்த சப்போர்ட் லெவலிருந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி ஸ்டார்ட் ஆகும்பொழுது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த பிரேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து கொடுத்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நம்ம இப்போ டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலையுமே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. முதலத்து வந்து ஒரு ஸ்டாக் பார்த்தோம் இல்லைங்களா, JSW. இதே மாதிரி தான் JSW வந்து பிரேக் அவுட் பண்ணியிருந்தது. கீழேருந்து போகும்போது ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு, மேலே வந்து பிரேக் அவுட்மே வந்து பண்ணிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குமே வந்து பிரேக்கிங் பண்ணியிருக்குங்க. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும், 5% வந்து வரணும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன் பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு கீழே உங்களால் ஸ்டாப்லாஸ் போட முடியல அப்படின்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.89% வருது. அதுக்கு என்ன பண்ணணும்னா என்ட்ரி லெவலில் பொறுமையாக அப்படி கீழே இறக்கிக்கோங்க. ஒரு 5% வர அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5% வந்துருச்சு. இப்போ வந்து என்ட்ரி லெவலுமே வந்து கீழே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கரண்ட் மார்க்கெட் இருக்கிற ப்ரைஸில் இருந்து கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் என்ட்ரு ஆகணும். அப்படி என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% ஸ்டாப்லாஸுமே இந்த கேண்டில் கீழே வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஒரு 5 ஸ்டாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு லைக் வந்து போட்டு விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போட மாட்டேன் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.